ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிசைன் ஆஃப் கனெக்டிங் ராட், அதோட டிசைன் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி, டேட்டா புக்கை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம், எப்படி ஒரு கனெக்டிங் ராட் டிசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த லெக்சரில் பார்க்க போகிறோம். ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் த ப்ராப்ளம். டிசைன் இஸ் சூட்டபிள் கனெக்டிங் ராட் ஃபார் அ பெட்ரோல் இன்ஜின் ஃபார் தி ஃபாலோயிங் டேட்டா. த டேட்டாஸ் ஆர் தி டயமீட்டர் ஆஃப் பிஸ்டன். டயமீட்டர் ஆஃப் பிஸ்டன் வந்து 100 mm, அதாவது டயமீட்டர் ஆஃப் பிஸ்டனை டிபி அப்படின்னு நோட் பண்ணிக்கிறேன். Then weight of reciprocating parts. Cylinder உள்ள reciprocate ஆகிற அந்த மொத்த எலமெண்ட்டும் பெர் சிலிண்டருக்கு அதோட weight கொடுத்துருக்காங்க இன் நியூட்டன் கொடுத்துருக்க 20 newton. Length of the connecting rod 300 mm. Compression ratio 7.2, 7:1. Length of the connecting rod L mention பண்ணிக்கிறேன். Then maximum explosive pressure, அதாவது கம்பஷன் நடக்கும்போது உள்ள உள்ள ஃபியூவெல்லாம் பர்ன் ஆகும், அப்போ அதிகமான ஹீட்டும் ப்ரெஷரும் ஜென்ரேட் ஆகும். அந்த ப்ரெஷர் வந்து பிஸ்டனோட ஹெட் மேலே ஆக்ட் ஆகும். அந்த ப்ரெஷர் தான் என்ன அப்படின்னா கேஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம், பிஜி கேஸ் ப்ரெஷர். அது 3 newton per millimeter ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. தென் ஸ்ட்ரோக் லென்த் வேல்யூ. ஸ்ட்ரோக் லென்த்துங்கிறது பிஸ்டன் சிலிண்டரில் ரெசிப்ரோகேட் ஆகிற ஹைட்டு, அதுதான் வந்து ஸ்ட்ரோக். சரிங்களா. அதாவது டபுள் த டைம் ஆஃப் கிராங்க் ரேடியஸ், அது 140 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஸ்பீட் ஆஃப் த இன்ஜின் 2000 rpm கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கிவன் டேட்டாஸ்க்கு நம்ம எப்படி ஒரு கனெக்டிங் ராட் டிசைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இதை நம்ம கனெக்டிங் ராடோட டயக்ராம். நார்மலாக கனெக்டிங் ராட் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக அதோட பார்ட்ஸ் எல்லாம் வந்து லைக் வி கேன் சிம்பிளி சே தட், இப்போ இந்த சென்டராக இருக்க பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் வந்து சொல்லுவாங்க அப்படின்னா ஷேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் இதான் வந்து என்டையர்லோடையும் வித்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய அந்த லென்த் ஏரியா. இதோட கிராஸ் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இப்படி கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, இது என்ன கிராஸ் செக்ஷன் இருக்கும் அப்படின்னா ஐ ஷேப்டு கிராஸ் செக்ஷனாக இருக்கும். ஒரு சில லோ டியூட்டி கண்டிஷனுக்கு சர்க்குலர் கிராஸ் செக்ஷனும் வச்சுருப்பாங்க. பட் ஹை டியூ ஹெவி டியூட்டி மீடியம் டியூட்டிக்கு எல்லாமே வந்து ஐ கிராஸ் செக்ஷனில் இருக்கிற இந்த ராடு தான், ஃபோர்ஜிங் மெத்தடில் பண்ண அந்த ராடு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க. தென் இதோட ரைட் சைடு எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் எண்ட் இருக்கும், லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பிக் எண்ட் இருக்கும். சரிங்களா. ஸோ இந்த மூணை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மேஜராக பிரிச்சுக்கலாம். சென்டரில் இருக்க பாட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா ஷேங்கு, ரைட் சைடில் இருக்கிறது ஸ்மால் எண்டு. ஸோ ஆக்சுவலாக நம்ம கனெக்டிங் ராட் பார்த்தீங்க அப்படின்னா லைக் சின்னதாக நான் ட்ரா பண்ணுறேன் இந்த இடத்துல, இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா. இது வந்து ஸ்மால் எண்டு, இது பிக் எண்டு. ஸ்மால் எண்டில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிஸ்டன் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பிஸ்டன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஐசி இன்ஜினோட சிலிண்டரில் ரெசிப்ரோகேட் ஆகும், இல்லை இன்லெட் வால்வு, எக்ஸாஸ்ட் வால்வு, தென் ஸ்பார்க் ப்ளக் அதெல்லாம் இருக்கும். ஸோ ஸ்மால் எண்டுங்கிறது இதுதான் ஸ்மால் எண்டு. ஸ்மால் எண்டில் கனெக்ட் ஆகிருக்கிறது என்ன அப்படின்னா பிஸ்டன். பிக் எண்டில் கனெக்ட் ஆகிருக்கிறது என்ன அப்படின்னா கிராங்க். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா பிக் எண்டு. ஸோ ஸ்மால் எண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதான் ஸ்மால் எண்டு, இது பிக் எண்டு. பிக் எண்டுங்கிறது ரெண்டு ஆஃபாக இருக்கும், ஒரு கேப் வச்சு போல்ட் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிக் எண்டை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. உள்ளே வந்து ஒரு பேரிங், பிக் எண்டில் ஒரு பேரிங் இருக்கும், ஸ்மால் எண்டில் ஒரு பேரிங் இருக்கும். சரிங்களா. இதான் வந்து மேஜர் பார்ட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி வந்து இதோட டைமென்ஷன்ஸை ஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த சவுண்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேட்டா புக்கில், டிசைன் டேட்டா புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் 7.122, அதில் வந்து கனெக்டிங் ராடோட ஃபோர்ஸ், அதில் அப்ளை ஆகிற ஃபோர்ஸுக்கான ஃபார்முலாஸ்லாம் இருக்கும். இதில் மேஜராக வந்து இந்த டேட்டா புக்கில் உள்ள டேட்டாஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கேஸ் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். தென் இனர்ஷியா ஃபோர்ஸ், ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்டால் க்ரியேட் ஆகிற இனர்ஷியா ஃபோர்ஸை அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். தென் ஐ கிராஸ் செக்ஷன் இருக்குல்ல, அதோட டைமென்ஷன், அதோட ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் வேல்யூ, அதோட ஏரியா வேல்யூ, இதெல்லாம் யூஸ் பண்ணிப்போம். ரிமைனிங் ஃபார்முலாஸ் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டோம். வி கேன் அப்ளை த கான்செப்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஃபார்முலா அண்ட் ப்ரெஷர் ஃபார்முலா. ப்ரெஷர் ஃபோர்ஸுக்கான ஃபார்முலாஸோட கான்செப்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாமளே ஃபார்முலாஸ் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ரிமைனிங் பார்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா டிசைன் பண்ணுவோம். சரிங்களா. இப்படி தான் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் ஃபார் ஷேங்க். ஷேங்க்குங்கிறது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கனெக்டிங் ராடோட இந்த லென்த் வைஸ் பொசிஷன், இதான் என்ன அப்படின்னா ஷேங்க். இந்த ஷேங்கை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதோட கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ ஷேப்டாக இருக்கும். இதான் வந்து அதோட கிராஸ் செக்ஷன், ஐ ஷேப்பில் இருக்கும். இந்த ஐயோட டோட்டல் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 5 times ஆஃப் திக்னஸ், இதோட டோட்டல் வித் பார்த்தீங்க அப்படின்னா 4 times ஆஃப் திக்னஸ் இருக்கும். திக்னஸ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஃப்ளாஞ்சோட திக்னஸ் தான் டி. ஸோ ஹைட் வந்து 5 times ஆஃப் திக்னஸும் விட்த் வந்து 4 times ஆஃப் திக்னஸ் இருக்கும். ஸோ இதில் டி என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஐ செக்ஷனோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதை எப்படி நம்ம ஃபைன் பண்ண போகிறோம்?
நார்மலாக நமக்கு தெரியும் இந்த ஸ்மாலர் எண்டோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிஸ்டனை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நம்ம இப்போ தான் பார்த்தோம் பிஸ்டன் என்ன இருக்கும் அப்படின்னா சிலிண்டர் உள்ள ரெசிப்ரகேட் ஆகும், சிலிண்டர் வந்து இன்லெட் போட்டு எக்ஸாஸ்ட் போட்டிருக்கு. இப்போ உள்ள கம்போஷன் நடக்கிறப்போ உள்ள வந்து ஃபியூவல் மிக்சர் வந்து பேர்ன் ஆகுறப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஹை டெம்பரேச்சர் அண்ட் ஹை ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும். இந்த ஹை டெம்பரேச்சர் ஹை ப்ரெஷர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிஸ்டனோட ஹெட்டை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா புஷ் பண்ணும். அதுதான் என்ன அப்படின்னா பிஜி கேஸ் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிஜியோட வேல்யூ தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம்மில் கொடுத்துருக்காங்க. கேஸ் ப்ரெஷர் அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 3 Nm/mm². இது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சம்மில் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரெஷருக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைடட் பை ஏரியா. ஸோ ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா கேஸ் ஃபோர்ஸ் எஃப்ஜி இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் ஏரியாவை இந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா ப்ரெஷர் பிஜி இன்ட்டு ஏரியா. ஏரியா என்ன ஏரியா அப்படின்னா பிஸ்டனோட ஏரியா. ஸோ ப்ரெஷர் எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க 3 Nm/mm². பிஸ்டனோட ஏரியா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிஸ்டன்கிறது ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் தான். இதோட ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிளோட ஏரியா போட்டுக்கலாம். பிஸ்டனோட டயமீட்டர் வந்து டிபி சம்மில் கொடுத்துருக்காங்க. ஏரியா சர்க்கிளோட ஏரியா பார்த்தோம் அப்படின்னா 5/4 பிஸ்டனோட டயமீட்டர் டிபி ஸ்கொயர். ஓகே பிஸ்டனோட டயமீட்டர் வேல்யூ சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிபி இஸ் ஈக்குவல் டு 100 mm அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 100 mm சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர்ஸ் வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 2, 3, 5, 6, 1.95 Nm. இதுதான் என்ன அப்படின்னா எக்ஸ்ப்ளோசிவ் அதாவது கம்பஷன் நடக்கிறப்போ அப்ளை ஆகிற கேஸ் ஃபோர்ஸோட வேல்யூ. இந்த கேஸ் ஃபோர்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம பிஸ்டனோட ஹெட்டு மேலே அப்ளை ஆகுது. அந்த ஃபோர்ஸ் தான் என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு கனெக்டிங் ராடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. சொல்கிறது புரியுதுங்களா. அதாவது எந்த ஃபோர்ஸ் சொல்கிறோம் அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் அதாவது கம்பஷன் நடக்கிறப்போ கேஸ் ப்ரெஷர் வந்து இருக்கும். அந்த கேஸ் ப்ரெஷரோட ஃபோர்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கேஸ் ஃபோர்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பிஸ்டன் இருக்குல்ல பிஸ்டனோட டாப் ஹெட்டு மேலே ஆக்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா கனெக்டிங் ராடுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சரிங்களா. ஸோ நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம் இந்த கனெக்டிங் ராடோட ஸ்மால் எண்டு மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸை வந்து என்ன எடுத்துக்கலாம் எஃப்ஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ the force or the load applied on the connecting rod is equal to gas force that is fg 23561.95 newton. ipo in the connecting rod oda shank in the area va da nam enna panna porom appo na ipo design panna porom seringa. ipo idu fail aagradhukana chance enna appadina due to buckling vandha enna avu appadina idu fail aagum. buckling na enna appdin pathinga appadina like compression appadina aluthuradhu. பக்லிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா அதோட டிஃப்ளெக்ஷன் டியூ டு கம்ப்ரெஷன்னால டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்கிறேன் இப்போ ஒரு சின்ன ஒரு ராடு மாதிரி ஒரு இதை எடுத்துக்கலாம். இது வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கம்ப்ரெசிவ் லோடு கொடுக்குறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது கம்ப்ரெஸ் ஆகும். அப்போது சைட்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பல்ஜ் ஆகும். லென்த் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரெடியூஸ் ஆகும். சரிங்களா. லென்த்தும் திக்னஸும் அந்த திக் லென்த் அதிகமாக இருக்குது திக்னஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா இதே ராடை வந்து நான் இப்படி எடுத்துக்கிறேன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மேலே வந்து கம்ப்ரெசிவ் லோடு கொடுக்குறீங்க. கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா கம்ப்ரஸ் ஆகிறதுக்கு பதிலாக டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா லைட்டாக பக்கில் ஆகும். இந்த மாதிரி பக்கில் ஆகும். ஸோ இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பக்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிரியேட் பண்ணுற லோடை வந்து பக்லிங் லோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மலாக ஷேங்கோட ஃபெயிலியர் எப்படி இருக்கும் அப்படின்னா டியூ டு பக்லிங்காக இருக்கும். இதை பக்லிங்னு சொல்லுவாங்க அப்படின்னா க்ரஷிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பக்லிங் லோடு தான் என்ன அப்படின்னா இதோட ஃபெயிலியர் லோடு. இப்போ உங்கள் மேலே வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது அப்படி தானே. அந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா எஃப்ஜி. இந்த எஃப்ஜி வந்து இதோட கெப்பாசிட்டி இதோட பக்லிங் லோடுக்கு ஈக்குவல் ஆயிருச்சு அப்படின்னா இந்த ஷேங்க் என்ன ஆயிரும் அப்படின்னா பக்கில் ஆயிரும் ஃபெயிலியர் ஆயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட கெப்பாசிட்டி வந்து 1000 Nm அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இப்போ மேலே உள்ள கேஸ் ஃபோர்ஸ் வந்து 800 Nm வச்சுக்கலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டி வேல்யூவை ரீச் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் கேஸ் ப்ரெஷர் வந்து 1800 Nm அப்படின்னா இதோட பக்லிங் லிமிட்டை விட என்ன ஆயிருச்சு அதிகமாயிருச்சு அப்படின்னா இந்த ஷேங்க் என்ன ஆயிரும் அப்படின்னா ஃபெயில் ஆயிடும். சரிங்களா. ஸோ த ஷேங்க் வில் பி ஃபெயிலியர் டியூ டு பக்லிங். அப்போ நம்ம பக்லிங் லோடு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பக்லிங் லோடு என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை விட கம்மியான கேஸ் ப்ரெஷர் இருக்க மாதிரி பார்க்கணும். சரிங்களா. அதுதான் வந்து இந்த ஷேங்க் டிசைனோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அகைன் சொல்கிறேன் சார் எனக்கு சரியாக புரியல அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேர் டிசைன் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கலாம்.
அந்த சேர்ல வந்து நார்மலா ஒரு 80 kg உள்ள ஒரு பர்சன் உட்காருவாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நீங்க 80 kg உட்கார்ற ஒரு பர்சனுக்காக சேரை டிசைன் பண்றீங்க அப்படின்னா அந்த சேரை வந்து 80 kg பர்சனை தாங்குற அளவுக்கு டிசைன் பண்ண மாட்டீங்க, அதை விட அதிகமான வெயிட் ஒரு 100 இல்ல 120 kg தாங்குற அளவுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டிசைன் பண்ணுவீங்க. அதே மாதிரிதான் இப்போ நம்ம கொடுத்துருக்க அப்ளிகேஷன்ல உள்ள கேஸ் ப்ரெஷருக்கும் பிஸ்டனோட டயமீட்டருக்கும் உங்களுக்கு எவ்வளவு கேஸ் ஃபோர்ஸ் ஆகுது அப்படின்னா கிட்டத்தட்ட நியர்லி 23 kN. இது அப்ராக்சிமேட்டா எடுத்துக்கலாம் 23.56 kN. இந்த ஃபோர்ஸ் என்னாகுது அப்படின்னா உங்களுக்கு கேஸ் ஃபோர்ஸ் வந்து அப்ளை ஆகுது. அப்போ இதை விட அதிகமான கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஷேங்கை தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைன் பண்ணணும். நம்ம சேர் கான்செப்டுக்கு சொன்ன மாதிரி தான் 80 kg நீங்க டிசைன் பண்ண போறீங்க அப்படின்னா கரெக்டா 80 kg பண்ணாம எவ்வளவு பண்ணுவீங்க, அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணுவீங்க. எவ்வளவு ஜாஸ்தியா பண்ணுவீங்க அதுதான் என்ன அப்படின்னா ஃபேக்டர். ஸோ நம்ம என்ன சொல்றேன் அப்படின்னா பக்லிங் லோடு அப்படின்னா க்ரஷிங் லோடு, க்ரஷிங் லோடு தான் உங்களுக்கு ஃபெயிலியர் லோடு. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா கேஸ் லோடுக்கு ஈக்குவலாக இருக்கணும் இன்ட்டு சம் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. சரிங்களா, ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நாம என்ன சொல்லுவோம், மேக்ஸிமம் டிவைடட் பை ஒர்க்கிங். மேக்ஸிமம்ங்கிறது உங்களோட பக்லிங் லோடு அப்படின்லாம் க்ரஷிங் லோடு, ஒர்க்கிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா உங்களோட கேஸ் ஃபோர்ஸு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி. நார்மலாக மீடியம் டியூட்டி கண்டிஷனுக்கு இந்த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ எடுத்துப்பாங்க அப்படின்னா கனெக்டிங் லோட் அப்ளிகேஷனுக்கு 5 அப்படி இல்லைன்னா 6 எடுத்துப்பாங்க. ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி எவ்வளோ எடுத்துப்பாங்க, 5 இல்லை அப்படின்னா 6 எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேருந்து க்ரஷிங் லோடு என்ன, அதாவது பக்லிங் லோடு என்ன அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணலாம். பக்லிங் லோடுங்கிறதா என்னது, அதோட ஃபெயிலியர் லோடு. இந்த லோடை கண்டிப்பாக என்ன பண்ணக்கூடாது, தாண்டக்கூடாது. ஸோ ஃபெயிலியர் லோடு எஃப்சிஆர் இஸ் ஈக்குவல் டு எஃப்ஜி இன்ட்டு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி நான் வந்து 6 எடுத்துக்கிறேன். சரிங்களா, எஃப்ஜியோட வேல்யூ ப்ரீவியஸில் கண்டுபிடிச்சிக்கோ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 23561.9 × 6 சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு பக்லிங்கோட வேல்யூ எவ்வளோ வருது அப்படின்னா 14137.7 N. இதான் வந்து என்ன அப்படின்னா என்னோட பக்லிங் அப்படி இல்லை அப்படின்னா க்ரஷிங் லோடு எனக்கு கிடைக்குது. ஓகேவா, இதுதான் வந்து என்னது என்னோட மேக்ஸிமம் லோடு. இந்த லோடை போய் நான் ரீச் பண்ணக்கூடாது, அதை விட கம்மியான கேஸ் ப்ரெஷர். ஸோ இந்த லோடை தாங்குற மாதிரி தான் என்ன பண்ணணும், ஷேங்கை டிசைன் பண்ணணும். இப்போ ரேங்கின்ஸ் ஃபார்முலா ஃபார் பக்லிங் லோடு, இந்த பக்லிங் லோடுக்கு ரேங்கினோட ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த ஃபார்முலா வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் இருக்காது. சரிங்களா, ஸோ தட் இஸ் எஃப்சிஆர் இஸ் ஈக்குவல் டு பக்லிங் ஆர் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு கிராஸ் செக்ஷன் ஏரியா டிவைடட் பை 1 + a L/KXX2. இதான் வந்து என்ன அப்படின்னா ரேங்கினோட ஃபார்முலா, பக்லிங் ஃபார்முலா, ரேங்கினோட பக்லிங் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா என்ன பண்ணிச்சுக்கணும், ஞாபகம் வச்சுக்கணும், ஏன்னா இது டேட்டா புக்கில் இருக்காது. இது வந்து பெரிய டெரிவேஷனில் வரும், அதாவது என்ன கிராஸ் செக்ஷனில் பக்லிங் ஆக்ட் ஆகுது அந்த கிராஸ் செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரேடியஸ் ஆஃப் வேரியேஷனை டெரைவ் பண்ணி இந்த ஃபார்முலா வந்து அக்கர் பண்ணுவாங்க. இது சிம்பிளாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியானா வரும். சரிங்களா, ஸோ பேஸ்ட் ஆன் தி வேரியஸ் கிராஸ் செக்ஷன் அதோட டைமென்ஷன்ஸை பொறுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ்லாம் வரும். இல்லை ஏங்கிறது என்ன அப்படின்னா கிராஸ் செக்ஷனல் ஏரியா, சிக்மா சிஆர்ன்றது என்ன அப்படின்னா பக்லிங் ஸ்ட்ரெஸ், க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். தென் இதில் ஏங்கிறது என்ன அப்படின்னா ரேங்கினோட கான்ஸ்டன்ட், ரேங்கினோட கான்ஸ்டன்ட். ரேங்கினோட கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஏ வந்து A is equal to 1/7500. இது எதுக்கு அப்படின்னா மைல்டு ஸ்டீலுக்கு, மைல்டு ஸ்டீலுக்கு 1/7500 யூஸ் பண்ணுவாங்க. இதான் வந்து நார்மலா நம்ம ரேங்கின் ஃபார்முலாவோட. தென் கனெக்டிங் லோடு வேற என்ன மெட்டீரியல்ல யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மைல்டு ஸ்டீல் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சில டைம்ல காஸ்ட் அயன் யூஸ் பண்ணுவாங்க. காஸ்ட் அயன் யூஸ் பண்றப்போ ஏக்கு என்ன வேல்யூ அப்படின்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1/1600. இது எதுக்கு அப்படின்னா காஸ்ட் அயன். ஸோ காஸ்டியான் மெட்டீரியல் சம்மில் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏயோட வேல்யூ 1/1600. சம்மில் மெட்டீரியலே கொடுக்கல அப்படின்னா நம்ம டேரெக்டாக எங்கே போய்க்கலாம் அப்படின்னா மைல்டு ஸ்டீல் போய்க்கலாம். மைல்டு ஸ்டீலுக்கான ரேங்கின் கான்ஸ்டன்ட் வேல்யூ 1/7500. ஸோ இப்போ நமக்கு எதெல்லாம் தெரியும் அப்படின்னா எஃப்சிஆர் தெரியும், தென் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் வேல்யூ மெட்டீரியலுக்கு என்னங்கிறத எடுத்துக்கலாம், மெட்டீரியோட ஏரியா வந்து டேட்டா புக்கில் இருக்கும், கரண்டிங் அடோட லென்த் தெரியும், ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் டேட்டா புக்கில் இருக்கும், இதை வச்சு அதோட திக்னஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதான் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.122 டிசைன் டேட்டா புக், பிஎஸ்டி டிசைன் டேட்டா புக்கில்.
இதில் எஃப்சிஆரோட ஃபார்முலா, எஃப்சிஆரோட வேல்யூ நமக்கு தெரியும் எவ்வளோ அப்படின்னா லைக் 1413.71 நியூட்டன். தட் இஸ் ஈக்குவல் டு சிக்மா சிஆர் இன்ட்டு கிராஸ் செக்ஷனல் ஏரியா டிவைடட் பை 1 பிளஸ் ஸ்மால் ஏ இன்ட்டு எல் பை கே எக்ஸ் எக்ஸ் டி ஹோல் ஸ்கொயர். இல்லை டேட்டா புக்கில் பார்த்தா அப்படின்னா நமக்கு மூணு வேல்யூ கொடுத்துருக்காங்க. இது ஸ்மால் ஏங்கிறது ஆக்சுவலாக கிராஸ் செக்ஷன் ஏரியா சரிங்களா, நம்ம ஸ்மால் ஏ மென்ஷன் பண்ணியிருக்கோம் அது கிடையாது. இல்லை ஏங்கிறது என்ன அப்படின்னா கிராஸ் செக்ஷன் ஏரியா, கிராஸ் செக்ஷன் ஏரியா கேபிட்டல் ஏன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம், 11 டி ஸ்கொயர். தென் ரேடியஸ் ஆஃப் கைரேக்ஷன் ஸ்கொயர் கே எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்து 3.18 டி ஸ்கொயர். அதாவது கே எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயருக்கு வேல்யூ என்ன அப்படின்னா 3.18 டி ஸ்கொயர். ஸோ இப்போ எல்லா வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ சிக்மா சிஆர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக மைல்டு ஸ்டீலுக்கு சிக்மா சிஆரோட வேல்யூ என்ன எடுப்பாங்க அப்படின்னா க்ரஷிங் ஸ்ட்ரென்த் வேல்யூ 330 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். சார் எப்படி சார் அந்த மைல்டு ஸ்டீலுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வேல்யூலாம் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 1.9 பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கார்பன் ஸ்டீலோட ஈல்டு ஸ்ட்ரென்த் வேல்யூ எல்லாமே இருக்கும், டென்சைல் ஸ்ட்ரென்த் வேல்யூ இருக்கும். அதில் நம்ம நார்மலாக மைல்டு ஸ்டீல்னு பார்க்குறப்போ C40 ஸ்டீல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா C40 ஸ்டீலோட சிக்மா ஒய் வேல்யூ அதாவது ஈல்டு ஸ்ட்ரென்த் வேல்யூ என்ன அப்படின்னா 330 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். ஸோ அதையே நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா டேரெக்டாக எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. மைல்டு ஸ்டீலோட சிக்மா சிஆர் வேல்யூ இன்ட்டு ஏயோட வேல்யூ என்ன அப்படின்னா 11 டி ஸ்கொயர் நம்ம டேட்டா புக்லேருந்து எடுத்திருக்கோம் டிவைடட் பை 1 ப்ளஸ் இந்த ஸ்மால் ஏங்கிறது என்ன சொன்னோம் ரேங்கின் கான்ஸ்டன்ட், ரேங்கின் கான்ஸ்டன்ட் வந்து மைல்டு ஸ்டீல் எடுத்தோம் அப்படின்னா 1/7500 இன்ட்டு இது ஸ்கொயர் வந்து எல்லுக்கும் போகும் கேஎக்ஸ்எக்ஸும் போகும். எல்லுங்கிறது என்ன அப்படின்னா லென்த் ஆஃப் தி கனெக்டிங் ராட், லென்த் ஆஃப் த கனெக்டிங் ராட் வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க 300 mm லாங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சம்மை பார்த்தா தெரியும் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா லென்த் இஸ் ஈக்குவல் டு 300 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 300 mm வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிறார் 300 mm ஸ்கொயர் இருக்கு 300 ஸ்கொயர் டிவைடட் பை கேஎக்ஸ்எக்ஸ் ஸ்கொயருக்கு வந்து 3.18 டி ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஸோ இதில் அன்னோன் என்னங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டி மட்டும்தான் அன்னோன். ஸோ இந்த ஈக்குவேஷனை எஃப்சிஆர் வேல்யூ அதாவது 1413.71 நியூட்டனோட ஈக்குவேட் பண்ணுறது மூலமாக நமக்கு டி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டி எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் டி இஸ் ஈக்குவல் டு 4.68 mm கிடைக்குது. அவ்வளோதான் வந்து இந்த ஃப்ளான்ஜோட திக்னஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 5 mm சரிங்களா. இது எதோட திக்னஸ் அதாவது ஐ கிராஸ் செக்ஷன் தான் வந்து ஸ்டாங்கோட கிராஸ் செக்ஷன் அதில் இதுதான் வந்து என்ன அப்படின்னா டி வேல்யூ. டோட்டல் வித் என்ன அப்படின்னா 4t, டோட்டல் ஹைட் என்ன அப்படின்னா 5t. ஸோ டோட்டல் வித் பி இஸ் ஈக்குவல் டு 4t. ஸோ 4 × 5 எடுத்துனோம் அப்படின்னா 20 mm. தென் டோட்டல் ஹைட் என்ன அப்படின்னா 5t. ஸோ 5 × 5 mm 25 mm அப்ராக்சிமேட்லி. இதுதான் என்ன அப்படின்னா நம்மளோட ஷேங்கோட கிராஸ் செக்ஷன் ஐ கிராஸ் செக்ஷனுக்கான டைமென்ஷன். ஸோ ஒரு பார்ட்டோட டிசைனுங்கிறது அதோட டைமென்ஷனை வந்து ஃபைன் பண்ணுறது தான். அதோட டைமென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதில் அப்ளை ஆகிற லோடுனால கிரியேட் ஆகிற ஸ்ட்ரெஸ்ஸை செக் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமென்ஷன் இல்லை அப்படின்னா அந்த மெட்டீரியலுக்கான ப்ராப்பர்ட்டியோட ஸ்ட்ரெஸ்ஸை வச்சு நம்ம டைமென்ஷன் ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 வந்து ஓவர். ஸ்டெப் நம்பர் 2 என்ன அப்படின்னா நம்ம கனெக்டிங் ராடோட ஸ்மால் எண்ட். இந்த ஸ்மால் எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்மால் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் தான் என்ன இருக்கும் அப்படின்னா பிஸ்டன் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் இருக்கும் பிஸ்டன் இருக்கும். இந்த இடத்துல உள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பிஸ்டனோட பின் இருக்கும். தென் அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பிஸ்டனோட பேரிங் பின் பேரிங் பிஸ்டன் பின் பேரிங்கோட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க சரிங்களா. இதுதான் வந்து அந்த ஸ்மால் எண்ட். ஸோ இந்த எண்டில் உள்ள பின்னை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டிசைன் பண்ணுவோம். அந்த பின்னோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். பின்னோட டைமென்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைக் இதோட கிராஸ் செக்ஷனை போடுறேன், இதோட சைட் வியூ, இது வந்து ஃப்ரண்ட் வியூன்னு வச்சுக்கலாம். இதோட சைட் வியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது லென்த் வந்து நீண்டிக்கிட்டே போகும். இது வந்து என்ன பண்ணி அப்படின்னா செக்ஷனல் போட்டிருக்கேன் சைட் வியூக்கு சரிங்களா. ஸோ உள்ளே இருக்க பேரிங்கோட டயமீட்டர் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா D1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். தென் இந்த எண்டோட திக்னஸ் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா L1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ D1 and L1 இது என்ன அப்படின்னா ஸ்மால் எண்டு. ஸ்மால் எண்டுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த எண்டு ஸ்மால் எண்டு
இந்த எண்ட் வந்து என்னன்னா பிகர் எண்டு. ஸ்மால் எண்டில் ஒரு பேரிங்கும் பிஸ்டன் பின்னும் இருக்கும், பிகர் எண்டில் ஒரு பேரிங்கும் கிராங்க் பின்னும் இருக்கும், சரிங்களா? ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்டன் இங்கே இருக்கு, பிஸ்டன் மேலே என்னாகுது அப்படின்னா டைரெக்டாக கேஸ் ஃபோர்ஸ் வந்து என்னாகுது ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இது ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறதுனால இந்த லோடையே நம்ம இந்த பின் மேலே ஆக்ட் ஆகிற லோடாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கேஸ் ஃபோர்ஸ் வந்து பிஸ்டன் மேலே ஆக்ட் ஆகுது, பிஸ்டன்லேருந்து ஃபோர்ஸ் வந்து என்னாகுது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி டிரான்ஸ்மிசிபிலிட்டி லா படி தான், அது வழி என்னது அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பின் மேலே ஆக்ட் ஆகுது. ஸோ நம்ம கேஸ் ஃபோர்ஸையே பின் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த பின்னோட டைமென்ஷன் என்ன அப்படிங்கிறத ஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த பின் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா கேஸ் ஃபோர்ஸ் தான், எஃப்ஜி, சரிங்களா? ஸோ இப்போ இந்த பின் வந்து எங்கே இருக்கு அப்படின்னா ஒரு பேரிங்கில் வந்து மவுண்ட் ஆகிருக்கு. ஸோ பேரிங்கில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெஷர் ஜென்ரேட் ஆகும், பேஸ்ட் ஆன் தி சைஸ் ஆஃப் த பேரிங், பேஸ்ட் ஆன் தி லூப்ரிகேஷன் த ப்ரெஷர் வில் பி ஜென்ரேட்டட், சரிங்களா? அந்த ப்ரெஷர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார்முலா போடுறோம். ஸோ ஸ்மால் எண்ட் வந்து என்னென்ன ஒன்றுன்னு எடுத்துக்கிறேன், ஸோ அதோட டயமீட்டர் டி ஒன்னும் அதோட திக்னஸை எல் ஒன்னும் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? ஸோ இந்த பேரிங் ஒன்ல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா நம்மளோட கேஸ் ஃபோர்ஸ், தட் இஸ் ஈக்குவல் டு பேரிங் பேரிங் ப்ரெஷர் ஆஃப் ஒன், ஏரியா என்ன அப்படின்னா எல் ஒன் இன்ட்டு டி ஒன், எல் ஒன் இன்ட்டு டி ஒன். ஸோ எல் ஒன் இன்ட்டு டி ஒன் இதான் வந்து என்ன அப்படின்னா ஸ்மால் அண்ட் பேரிங்கில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸுக்கான ஃபார்முலா. நார்மலாக ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்ட்டு ஏரியா. ப்ரெஷருங்கிறது என்ன அப்படின்னா இது பேரிங்கில் மவுண்ட் ஆகிருக்கும், அதனால அந்த பேரிங்கில் உள்ள ப்ரெஷர் வேல்யூ. தென் ஏரியாங்கிறது என்ன அப்படின்னா திக்னஸ் இன்ட்டு த டயமீட்டர் வேல்யூ, எல் ஒன் இன்ட்டு டி ஒன். நார்மலாக ஸ்மால் அண்ட் பேரிங்கில் ப்ரெஷரோட வேல்யூ என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 10-15 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் வரைக்கும் இருக்கும் ஸ்மால் அண்ட் பேரிங்கில் உள்ள ப்ரெஷர் வேல்யூ. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 10-15 எந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம், நம்ம இன்பிட்வீன் வேல்யூ 12.5 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர் ப்ரெஷர் வந்து என்ன பண்ணிப்போம் எடுத்துப்போம். தென் அதே நேரத்தில் இதோட எல் பை டி ரேஷியோ, எல் ஒன் பை டி ஒன் ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 1.5 to 2 இருக்கும். நம்ம இன்பிட்வீன் வேல்யூ 1.75 அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டா அப்படின்னா எல் ஒன் இஸ் ஈக்குவல் டு 1.75 டி ஒன். இப்போது நமக்கு எஃப்ஜி வேல்யூ தெரியும், ப்ரெஷர் வேல்யூ நம்ம அசியூம் பண்ணிக்கலாம், எல்பைடி அசியூம் பண்ணிக்கலாம், அதை வச்சு என்ன பண்ணிடலாம் மற்றதையும் கண்டுபிடிச்சிடலாம். கேஸ் ஃபோர்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 23561.95 நியூட்டன் நம்ம முதல் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சது, இன்ட்டு ப்ரெஷர் நான் எவ்வளோ அசியூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12.5 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர். இந்த மாதிரி வேல்யூ நம்ம அசியூம் பண்ணுறப்போ ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் தான் அந்த வேல்யூ எடுக்க வேண்டியது இருக்கும், அது என்ன ரேஞ்சுங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஸ்மால் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள பேரிங் ப்ரெஷர், அதில் உள்ள பேரிங்கில் உள்ள இன்டர்னல் ப்ரெஷர் வந்து 10-15 நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர்க்குள்ளே தான் இருக்கும், அது உள்ள ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம். இன்பிட்வீன் வேல்யூ எடுத்துக்கிறது எப்பவுமே சேஃப் சைடு, அதனால் நான் இன்பிட்வீன் மிடில் உள்ள வேல்யூ எடுத்திருக்கேன், சரிங்களா? இன்ட்டு எல் ஒனுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1.75 டி ஒன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன், இன்ட்டு டி ஒனுக்கு பதிலாக டி ஒன்னே போட்டுக்கிட்டேன். இதில் எது மட்டும் அன்னாக இருக்குது அப்படின்னா டி ஒன் மட்டும் அன்னாக இருக்குது, அந்த டி ஒன்னை கண்டுபிடிக்கிறேன். எனக்கு டி ஒன் எவ்வளோ வருது அப்படின்னா 32.18 எம்எம் கிடைக்குது, தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 33 எம்எம். அண்ட் எல் ஒன் இஸ் ஈக்குவல் டு 1.75 இன்ட்டு டி ஒன் சப்ஸ்டிட் பண்ண அப்படின்னா எல் ஒன் வேல்யூ 58 எம்எம் கிடைக்குது, இவ்வளோதான். ஸோ ஸ்மால் எண்டில் பிஸ்டனோட பின் இருக்கும், அந்த பிஸ்டனோட பின்னோட டைமென்ஷனை நம்ம என்ன பண்ணணும் ஃபைண்ட் பண்ணணும். இது வந்து பின்னோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா எல் ஒன், பின்னோட டயமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டி ஒன், இந்த ரெண்டே தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பண்ணணும். அது ஃபைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே அப்ளை ஆகிற ஃபோர்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். நார்மலாக கேஸ் ஃபோர்ஸ் வந்து டைரெக்டாக பிஸ்டன் மேலே ஆக்ட் ஆகும், அதுலேருந்து பின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், தென் பின்லேருந்து கரண்டிங் கார்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ பின் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து நம்ம கேஸ் ஃபோர்ஸ் அப்படி டைரெக்டாக என்ன பண்ணிக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம். தென் அது பேரிங்கில் மவுண்ட் ஆகிருக்கிறதுனால அந்த பேரிங் ப்ரெஷருக்கான ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சம்மோட ஸ்பெசிஃபிகேஷனை சால்வ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி பிக்கர் சைடு எண்டுக்கும், இது வந்து பிக் சைடில் உள்ள எண்டு, இந்த எண்டை வந்து நான் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். எப்படி ஸ்மாலர் சைடு எண்டை 1 எடுத்துக்கிட்டோம், இந்த எண்டை வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 2 எடுத்துக்கிட்டேன். இந்த பின் இல்லை உள்ள பின்னோட டயமீட்டரை D2 எடுத்துக்கிறேன். இதோட கிராஸ் செக்ஷன் ட்ரா பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது கிராஸ் செக்ஷன், சரிங்களா? இதோட திக்னஸை L2, இதோட டயமீட்டர் இல்லை உள்ள பின்னோட டயமீட்டரை D2 எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் உள்ள இருக்க பின் தான் என்ன பின் அப்படின்னா கிராங்க் பின். ஏன்னா பிக்கர் எண்டு வந்து எது கூட கனெக்ட் ஆயிருக்கும் அப்படின்னா கிராங்க் கூட கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த பின் என்ன பின் அப்படின்னா கிராங்க் பின்.
இதோட திக்னஸ் எல் டூ, இதோட டயமீட்டர் டி டூ. ஸோ இதில் அப்ளை ஆகிற ஃபோர்ஸும் கேஸ் ஃபோர்ஸும் நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். கேஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு பர்னிங் ப்ரெஷர் ஆஃப் எண்டு டூ இன்ட்டு எல் டூ, ஏரியா வந்து எல் டூ இன்ட்டு டி டூ. நார்மலாக பிக்கர் எண்டில் உள்ள பர்னிங் ப்ரெஷர் வந்து என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா, பிக்கர் எண்டில் வந்து ஆக்சுவலாக 5 to 10 Newton per mm² 5 to 10 Newton per mm² என்ன பண்ணிக்கலாம், ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். ஸ்மால் ரெண்டில் 10 to 15. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லாம் இன்பிட்வீன் வேல்யூ எடுத்துக்கிட்டேன், 7.5 Newton per mm² எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி எல் பை டி ரேஷியோ, எல் டூ டிவைட் பை டி டூ, இது என்ன ரேஞ்சில் இருக்கும் அப்படின்னா 1.25 இருந்து 1.5 இருக்கும். ஸோ அப்ராக்சிமேட்டாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா 1.375 இன்பிட்வீன் வேல்யூ, 1.375 எடுத்துக்கிட்டேன் சரிங்களா. ஸோ எல் டூ இஸ் ஈக்குவல் டு 1.375 டி டூ. தென் கேஸ் ஃபோர்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ண அப்படின்னா கேஸ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2356 1.95 Newton, தட் இஸ் ஈக்குவல் டு பர்னிங் ப்ரெஷர் 7.5 Newton per mm² இன்ட்டு எல் எல் டூக்கு பதிலாக 1.375 டி டூ இன்ட்டு டி டூ. ஸோ இதுலேருந்து டி டூ மட்டும் எனக்கு தெரியாது, அந்த டி டூவை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா டி டூ எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா 47 mm வருது. தென் எல் டூ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அதுலேருந்து எல் டூவோட வேல்யூ 65 mm வருது. ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் நம்பர் டூவும் ஸ்டெப் நம்பர் த்ரீயும் இந்த ஃபார்முலா ரொம்பவே ஈஸி. ஸ்டெப் நம்பர் ஒன்ல தான் கேஸ் ப்ரெஷருக்கு ஒரு ஃபார்முலா, பக்லிங் லோடுக்கு ஒரு ஃபார்முலா, ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணுறது மூலமாக அந்த ஐ செக்ஷனோட கிராஸ் செக்ஷன் ஃப்ளான்ஜோட திக்னஸ் டி, ஹைட்டு வித் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதான் கொஞ்சம் லென்த் வைஸாக போகும். ஸ்டெப் நம்பர் டூ ஸ்டெப் நம்பர் த்ரீங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு எண்டில் உள்ள பின்னோட டைமென்ஷன் தான், அது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். தென் ஸ்டெப் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னா இந்த பிக்கர் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஸ்மாலர் ரெண்டு வந்து டைரெக்டாக சின்ன எண்டு அது முடிஞ்சிடும். ஆனால் பிக்கர் எண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் மாதிரி வச்சு போல்ட் வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தெர் வில் பி 4 number of bolt. நமக்கு இங்கேருந்து பார்க்கும்போது இந்த வியூவில் ரெண்டு தான் தெரியுது, பட் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா 4 bolt இருக்கும். இந்த இடத்துல 2, 1, 2 இருக்கும், இந்த இடத்துல 2 இருக்கும், 3, 4 இருக்கும், மொத்தம் 4 bolt இருக்கும். 4 bolt வச்சு என்ன இருப்பாங்க அப்படின்னா டைட் பண்ணி வச்சிருப்பாங்க இதை, இந்த பிக்கர் எண்டை ஓகேங்களா. ஸோ இந்த போல்ட்டுக்கான டிசைன் வந்து என்ன பண்ணணும், நாம கிரியேட் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்படி தான் போல்ட்டோட டயமீட்டர் என்ன அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொத்த பார்ட்டும் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு வெயிட் இனர்ஷியா ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய பார்ட் பிக்கர் எண்டுங்கிறது, இதுலேயும் நிறைய மாஸ் இருக்கு. இந்த மாஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸை வந்து கிரியேட் பண்ணும் சரிங்களா. நீங்கள் உங்களுக்கு அந்த டயக்ராம் பார்த்தா தெரியும், உங்களுக்கு அந்த ஃபுல் டயக்ராம் பார்த்தா தெரியும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பிஸ்டன் இருக்கு. பிஸ்டன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேலே கீழே என்ன ஆகிட்டு இருக்கும் அப்படின்னா ரெசிப்ரோகேட் ஆகிருக்கும். ரெசிப்ரோகேட் ஆகும்போது பிஸ்டன் கீழே இறங்கும். இதை மேலே தூக்கி திரும்ப தள்ளுறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல உள்ள வெயிட் தான் என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப மேலே தூக்கி தள்ளும் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஒன்று ஜென்ரேட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன ஃபோர்ஸ் அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸ். ஸோ இந்த பிக்கர் எண்டோட கேப் சரி, இல்லை இந்த பிக்கர் எண்டில் உள்ள போல்ட்டு சரி, அதை டிசைன் பண்ணும் அப்படின்னா நம்ம அதை கிரியேட் பண்ணுற இனர்ஷியா ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணும். இந்த இனர்ஷியா ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா புக்கில் ஃபார்முலா இருக்குது. கேஸ் ஃபோர்ஸுக்கும் இனர்ஷியா ஃபோர்ஸுக்கும் ஃபார்முலா இருக்குது, நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கேஸ் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5/4 d², அதாவது பிஸ்டன் டயமீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு கேஸ் ப்ரெஷர், இது நம்ம முதல்ல யூஸ் பண்ணாலும் அந்த ஃபார்முலா. அதே மாதிரி இனர்ஷியா ஃபோர்ஸுக்கும் என்ன இருக்குது, ஃபார்முலா இருக்குது ஓகேங்களா. நீங்கள் டேட்டா புக்கை பார்த்து டேரெக்டாக அந்த ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ அந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா FI, இனர்ஷியா ஃபோர்ஸ் FI இஸ் ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ஜி ஸ்மால் ஆர் ஒமேகா ஸ்கொயர் காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் 2θ டிவைட் பை எல் பை ஆர் சரிங்களா. இதில் ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ரெசிப்ரிகேட்டிங் பார்ட்டோட வெயிட், ஜிங்கிறது கிராவிட்டி வேல்யூ 9.81, ஆறுங்கிறது கிராங்க் ரேடியஸ், ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி, தீட்டாங்கிறது அதோட ஆங்குலர் பொசிஷன், எல்லுங்கிறது லென்த் ஆஃப் தி கனெக்டிங் ராட், ஆறுங்கிறது கிராங்கோட ரேடியஸ். இது ஒவ்வொன்றையும் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக என்ன கிடைச்சிடும் அப்படின்னா வேல்யூ கிடைச்சிடும். ஸோ ஆறுங்கிறது சம்மில் கொடுத்துருக்காங்க. ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்டோட வெயிட் 20 newton, கிராவிட்டி வேல்யூ 9.81 m/s² இன்ட்டு கிராங்க் ரேடியஸ் வேல்யூ. நார்மலாக கிராங்கோட ரேடியஸ் அது என்ன அப்படின்னா ஸ்ட்ரோக் டிவைட் பை டூ. ஐசி இன்ஜினை பற்றி படிச்சுட்டே அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரோக் பை டூ. சம்மில் வந்து ஸ்ட்ரோக்கோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோ அப்படின்னா 140 mm கொடுத்துருக்காங்க. 140 / 2 போட்டோம் அப்படின்னா 70 mm கிடைக்கும். ஸோ ஆரோட வேல்யூ என்ன அப்படின்னா 70 mm. தென்
ஒமேகானா என்ன அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி. ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2πn/60 இன் ரேடியன் பர் செகண்ட்ல இருக்கும். 2π ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2000 RPM கொடுத்துருக்காங்க டிவைட் பை 60 போட்டிங்க அப்படின்னா ஒமேகாவோட வேல்யூ என்ன வருது அப்படின்னா 209.44 ரேடியன் பர் செகண்ட். அதை சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னா 209.44 தி ஹோல் ஸ்கொயர். தென் காஸ் தீட்டா, தீட்டாவை பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் அந்த பிஸ்டன் டயக்ராம் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். ஸோ இதான் வந்து அந்த பிஸ்டன், இது கனெக்டிங் ராட், இது கிராங்கு, சரிங்களா? இது வந்து அந்த தீட்டா வேல்யூ. இந்த தீட்டா 0 degrees இருக்கும்போது உங்களுக்கு கேஸ் ஃபோர்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா மேக்ஸிமம் அக்கடாகும். மற்றபடி வேறு எந்த ஆங்கிளில் இருந்தாலும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுற அந்த வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். இந்த தீட்டா வேல்யூ 0 இருக்கும்போது தான் உங்களுக்கு மேக்ஸிமம் கேஸ் ஃபோர்ஸ் வந்து கரண்டிங் அது மேலே ஆக்ட் ஆகும், சரிங்களா? ஸோ அதனால் இந்த தீட்டாவை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 0 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏன் 0 கன்சிடர் பண்ணும் அப்படின்னா மேக்ஸிமம் ஃபோர்ஸுக்கு தான் நம்ம ஒரு எலமெண்ட்டை டிசைன் பண்ணணும். ஸோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் எப்போ நடக்கும் அப்படின்னா தீட்டா வேல்யூ 0 degrees இருக்கும்போது தான் உங்களுக்கு கனெக்டிங் ராடும் கிராங்க்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே நேர்கோட்டில் வரும். 0 degrees இருக்கும்போது என்ன ஆகும், இது கிராங்க்கு இது கனெக்டிங் ராட் ரெண்டும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அப்போ பிஸ்டன் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபோர்ஸ், மேக்ஸிமம் ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆக்ட் ஆகும். ஸோ அதனால தீட்டாவை 0 degrees எடுத்துக்கலாம். காஸ் 0 பார்த்தீங்க அப்படின்னா 1, காஸ் 0 வேல்யூ 1, ப்ளஸ் காஸ் 2 அதுவும் 0 தான், அதுவும் என்ன அப்படின்னா 1. லென்த் ஆஃப் கனெக்டிங் ராட் என்ன அப்படின்னா 300 mm, ரேடியஸ் ஆஃப் கிராங்க் என்ன அப்படின்னா 70 mm, ஓகேங்களா? இதை சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? இது எல்லாத்தையும் மீட்டர்லேயே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா, எல்லாத்தையும் இதில் வச்சுட்டோம். ஏன்னா 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் இருக்குது, அதனால் 70 mm 70 × 10⁻³ வச்சுக்கலாம். 300 × 10⁻³, 70 × 10⁻³ ஏன் மீட்டரில் மாத்திரம் அப்படின்னா கிராவிட்டி வேல்யூ வந்து 9.81 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயரில் இருக்குது, அதனால் நான் எல்லாத்தையும் நான் மீட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போ எனக்கு இனர்ஷியா ஃபோர்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 7720.66 newton. இதுதான் வந்து என்ன அப்படின்னா எனக்கு இனர்ஷியா ஃபோர்ஸ் கிடைக்குது. இந்த இனர்ஷியா ஃபோர்ஸ் தான் என்ன 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 பண்ணுவோம் அப்படின்னா இந்த போல்ட் மேலே பிக் எண்டில் உள்ள போல்ட் மேலே இந்த இனர்ஷியா ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஸோ போல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காட்டுறேன் டயக்ராமில். ஸோ இதான் ஒரு போல்ட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன், இதான் வந்து அந்த ஒரு போல்ட், சரிங்களா? ஒரு போல்ட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இனர்ஷியா ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிக் ஒன்டோட மொத்த செட்டப் மேலேயும் ஆக்ட் ஆகும். அது போல்ட் மேலே என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டென்சைல் லோடை க்ரியேட் பண்ணும். ஸோ போல்ட் மேலே என்ன பண்ணும், ஒரு டென்சைல் லோடை க்ரியேட் பண்ணும். இதனால உனக்கு ஜென்ரேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ். அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா மொத்தமாக 4 bolts இருக்குது, மொத்தமாக அந்த பிக் எண்ட் இருக்குல்ல, இந்த பிக் எண்டில் க்ரியேட் ஆகிற ஃபோர்ஸ் என்ன, அப்ளை ஆகிற ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா இனர்ஷியா ஃபோர்ஸு. இந்த இனர்ஷியா ஃபோர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா 4 bolts மேலேயும் தனித்தனியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா உங்களுக்கு டென்சைல் லோடை வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த இனர்ஷியா ஃபோர்ஸை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டென்சைல் ஃபோர்ஸோட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈக்வேட் பண்ணலாம். ஸோ த ரெசிப்ரோகேட்டிங் பார்ட்டால் கிரியேட் ஆகிற இனர்ஷியா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 × டென்சைல் ஃபோர்ஸ். 4 bolts இருக்கிறதுனால 4 போடுறோம், சரிங்களா? ஸோ 4 × டென்சைல் ஃபோர்ஸ். ஸோ 4 × டென்சைல் ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா டென்சைல் ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா π/4 dc². டிசிங்கிறது போல்ட்டோட கோர் டயாமீட்டர், போல்ட்டோட த்ரெட் இப்படி இருக்கும்ல, ஏன் த்ரெட் இருக்கு அப்படின்னா த்ரெட்டோட இன்னர் டயாமீட்டர் தான் என்ன அப்படின்னா சி, டிசி. ஏன் இன்னர் டயாமீட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த போல்ட் வந்து டென்சைல ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த இன்னரில் உள்ள ஷார்ப் கார்னர் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபெயில் ஆகும், அங்கே தான் மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கான்சன்ட்ரேட் ஆகும், அதனால அந்த டயாமீட்டர் எடுத்துக்கிறோம். ஸோ சிக்மா இஸ் ஈக்குவல் டு F/A, அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு σ×A. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு σ×A. இவன் போல்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா மைல்டு ஸ்டீல் தான், மைல்டு ஸ்டீல். தென் போல்ட்டுக்கு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 3-4 வரைக்கும் எடுத்திருப்பாங்க, சரிங்களா? 3-4 வரைக்கும் எடுத்திருப்பாங்க. மைல்டு ஸ்டீலுக்கு சிக்மா ஒய் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 330 newton/mm² வரும். தென் அதை ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி போட்டிங்க அப்படின்னா டிவைட் பை 3 போட்டிங்க அப்படின்னா 110 newton/mm² வரும். அது போல்ட் நார்மலாக மைல்டு ஸ்டீலில் இருக்கும். மைல்டு ஸ்டீலில் இருக்கும்போது நம்ம ஷாஃப்டோட டிசைனில் படிச்சிருப்போம். ஸோ அதோட சிக்மா ஒய் வேல்யூ 330 newton/mm², அதோட ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் என்ன வரும், 110 newton/mm² வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சிம்பிளாக திஸ் டென்சைல் வேல்யூ வந்து போல்ட்டுக்கு வந்து எவ்வளோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னா 100 newton இல்லை ஒரு 120 newton அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 100 வச்சா ரவுண்டாக இருக்குது, அப்போ 100 வச்சுக்கலாம், 100 newton/mm² அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா?
எதுக்கு, போல்ட் வந்து மைல்டு ஸ்டீலாக இருக்கும், மைல்டு ஸ்டீலோட ஈல்டு ஸ்ட்ரென்த் வேல்யூ என்னன்னு பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கேற்றப்பல வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 4 × சிக்மா டி வேல்யூ என்ன அப்படின்னா 100 N/m² நான் அஸ் அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன் பேஸ்ட் ஆன் தி மைல்டு ஸ்டீல் மெட்டீரியல். தென் 5/4 DC² எஃப்ஐயோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எஃப்ஐ வந்து 7720.66 N. ஸோ இப்போ எனக்கு என்ன தெரியாமல் இருக்குது அப்படின்னா டிசி மட்டும் தான் தெரியாமல் இருக்குது. நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா டிசி இஸ் ஈக்குவல் டு 4.95 mm வருது. தட் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 5 mm. ஸோ 5 mm டயமீட்டர் உள்ள போல்ட். என்ன அது என்ன டயமீட்டர் அப்படின்னா கோர் டயமீட்டர். போல்ட்டோட மேஜர் டயமீட்டர் என்ன அப்படின்னா கோர் டயமீட்டர் டிவைடட் பை 0.84. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். கோர் டயமீட்டர்லேருந்து அதோட நாமினல் டயமீட்டர் கண்டுபிடிக்கான ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு இப்போ டிபின்னு வச்சுக்கலாம். போல்ட் டயமீட்டர் இஸ் ஈக்குவல் டு கோர் டயமீட்டர் டிவைட் பை 0.84. ஸோ 5 / 0.84 இஸ் ஈக்குவல் டு 6 mm, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 6 mm. ஸோ 6 mm-க்கான போல்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம், இந்த பிக் எண்டுக்கு எடுத்துக்கலாம். மொத்தம் 4 போல்ட்டு, அது M6 போல்ட் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். தென் ஸ்டெப் நம்பர் 5 என்ன அப்படின்னா, ஸ்டெப் நம்பர் 5 பிக் எண்டில் உள்ள இந்த கேப்பை என்ன பண்ணணும் அப்படின்னா டிசைன் பண்ணும். பிக் எண்டில் இருக்க இந்த கேப்பை வந்து என்ன பண்ணும், டிசைன் பண்ணும். சரிங்களா, இந்த கேப் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து செப்பரேட்டாக ஒரு டயக்ராம் வரைஞ்சு காட்டுறேன். இதை வந்து பிகர் வந்து 2 halves பிரிக்கலாம். சென்டரில் பேரிங் இருக்கும், இது வந்து பாட்டம் ஆஃப். சரிங்களா, தென் டாப் ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இது டாப் ஆஃப். இந்த ரெண்டை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 போல்ட் வச்சு டைப் பண்ணிருப்பாங்க. இந்த டாப் ஆஃப்ல இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கேப். இந்த டாப் ஆஃப்ல இருக்கிறதா என்னது கேப். இந்த கேப்பை தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிசைன் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ இந்த கேப் மட்டும் நான் செப்பரேட்டா ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நான் சிம்பிளிஃபை பண்ணி வரைக்கிறேன். ஓகேங்களா, கேப் வந்து சிம்பிளிஃபை பண்ணி வரைக்கிறேன். எக்ஸாக்டாக அதில் உள்ள ஷேப் அப்படி வரையில சிம்பிளிஃபை பண்ணி ஓகே இந்த ஷேப் தான் வந்து அப்ராக்சிமேட்டடாக எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா போல்ட் இருக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணி இருப்பாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா, தென் இது த்ரூ அவுட் வந்து என்ன இருக்கும், சேம் கிராஸ் செக்ஷன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இந்த 2 போல்ட்டுக்கும் இன்பிட்வீனில் உள்ள டிஸ்டன்ஸை நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த கேப்போட திக்னஸை நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா டிசி அப்படின்னு எடுத்துக்கிறேன், திக்னஸ் ஆஃப் கேப் அப்படின்னு எடுத்துக்கிட்டு. ஸோ இதை சிம்பிளாக பார்த்தேன் அப்படின்னா இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு சின்ன யூ கிளாம்ப் மாதிரி இருக்கு அப்படி தானே. இதை நான் இன்னும் ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு சின்ன பீம் மாதிரி எடுத்துக்கிட்டேன். இந்த பீமு, இந்த பீமோட 2 எண்ட்லையும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு எடுத்துக்கிட்டேன். தென் சென்டரில் என்ன ஆகுது அப்படின்னா லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு, சென்டரில் வந்து கான்சன்ட்ரேட்டர் லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். தென் த்ரூ அவுட் த திக்னஸ் வந்து என்ன இருக்கு, வெயிட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக நான் கன்சிடர் பண்ணிக்கிட்டு சென்டர்லி கான்சென்ட்ரேட்டட் யூடிஎல், அதாவது சென்டரில் அதிகமான லோடு இருக்கும் ஆனால் லோடு வந்து யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு, ஆனால் சென்டரில் என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். ஏன் இப்படி சிம்பிளிஃபை பண்ணுறேன் அப்படின்னா இந்த கேப் மேலே லோடு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சாதான் என்ன மாதிரி ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இந்த கேப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. இதை பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளி சப்போர்டட் பீம் மாதிரி இருக்குது. இதில் லோடு எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா த்ரூ அவுட் த கிளாம்ப் வந்து வெயிட் வந்து என்ன ஆகுதுமா, வெயிட் இருக்கும், அதோட செல்ஃப் வெயிட் இருக்கும். சென்டராக என்ன இருக்கும் அப்படின்னா அதிகமான லோடு இருக்குங்கிறத மாதிரி நான் எடுத்துக்கிட்டு, ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கேஸ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதோட வெயிட் ஆக்ட் ஆகும். ஸோ சென்டரில் அதிகமான லோடு ஆக்ட் ஆகுது மாதிரி எடுத்துகிட்டு யூனிஃபார்ம்லி வேரியிங் சென்டர்லி கான்சன்ட்ரேட்டட் கண்டிஷன் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா, ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பக்கமும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. சென்டரில் லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா இல்லை என்ன ஸ்ட்ரெஸ் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்ன ஆகும், ஜென்ரேட் ஆகும். இந்த கேப்பும் ஆப்வியஸாக வந்து மைல்டு ஸ்டீல் தான், வேறு போக தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், மைல்டு ஸ்டீல்லே பண்ணிக்கலாம். கேப்பும் மைல்டு ஸ்டீல் தான். இல்லை ஜென்ரேட் ஆகிற ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னா இதோட பெண்டிங் ஸ்ட்ரெஸ். பெண்டிங் ஸ்ட்ரெஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா பெண்டிங் மூமெண்ட் டிவைடட் பை செக்ஷன் மாடுலஸ் இசட். நார்மலாக இந்த கேப்போட கிராஸ் செக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா ரெக்டாங்குலாக இருக்கும். கேப்போட கிராஸ் செக்ஷன் என்ன இருக்கும், ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனாக இருக்கும். ரெக்டாங்கிள்கான செக்ஷன் மாடுலஸ் வேல்யூ, அதில் உள்ள பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ. ஓகேவா, இப்போ இந்த யூனிஃபார்ம்லி வேரியிங் கண்டிஷன் வித் சென்டர்லி கான்சென்ட்ரேட்டடுக்கு பெண்டிங் மூமெண்ட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 6.5 PhD டேட்டா புக்கில் 6.5 சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் சென்டர்லி கான்சென்ட்ரேட்டட் யூவிஎல் இருக்கும்.
அதோட மேக்சிமம் பெண்டிங் மொமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூஎல் பை சிக்ஸ். ஸோ பெண்டிங் மொமெண்ட் எம்பி இஸ் ஈக்குவல் டு டபிள்யூஎல் பை சிக்ஸ், அதுதான் வந்து ஃபார்முலா சரிங்களா. இந்த டபிள்யூங்கிறது என்ன அப்படின்னா அது இனர்ஷியா ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஸோ டபிள்யூங்கிறது இனர்ஷியா ஃபோர்ஸ். எல்லுங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு சப்போர்ட்டடுக்கும் இன்பிட்வீன் உள்ள டிஸ்டன்ஸ், அந்த கேப்புக்கு உள்ள டிஸ்டன்ஸை நான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன் சரிங்களா. ஸோ அப்போ இந்த எல்லுங்கிறது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் டிவைடட் பை சிக்ஸ். இதில் இனர்ஷியா ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இனர்ஷியா ஃபோர்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 772066 772066 நியூட்டன். இந்த எக்ஸோட வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா நார்மலாக இந்த கேப்போட ரெண்டு போல்ட்டுக்கும் இம்மான டிஸ்டன்ஸாக வந்து எக்ஸ். இந்த எக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி டூங்கிறது என்னது, இந்த பேரிங்கோட டயாமீட்டர் உள்ள உள்ள பின்னோட டயாமீட்டர் டி டூ. டி டூவை விட 1.3 இருந்து 1.75 டைம்ஸ் வந்து ஹையராக இருக்கும். ஸோ நான் இன்பிட்வீனாக என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட்லாம் வந்து ஒரு 1.5 டைம்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ 1.5 டைம்ஸ் ஆஃப் டி டூ. அதாவது இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி எடுத்துப்பாங்க, இந்த டி டூங்கிற டிஸ்டன்ஸை பொறுத்து இந்த எக்ஸ் டிஸ்டன்ஸை எடுத்துப்பாங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸை விட இது 1.5 மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கிறேன். எப்படி இருக்கலாம் அப்படின்னா 1.3 1.75 வரைக்கும் இருக்கலாம். நான் 1.5 டைம்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1.5 டைம்ஸ் ஆஃப் டி டூ. டி டூவோட வேல்யூ எனக்கு இப்போ தான் கிடச்சிது. டி டூவோட வேல்யூ என்ன கிடச்சிது அப்படின்னு எனக்கு 47 mm கிடச்சிது. டி டூவோட வேல்யூ 47 mm சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டிவைட் பை சிக்ஸ் போட்டேன் அப்படின்னா எனக்கு பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா 90717.75 நியூட்டன் எம்எம். இதுதான் என்ன அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ. ஓகேவா, பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ. இதே வந்து சிக்மா பி பெண்டிங் ஸ்ட்ரெஸ் என்னன்னு பார்த்தா அப்படா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு பெண்டிங் மொமெண்ட் டிவைட் பை செக்ஷன் மாடுலஸ். பெண்டிங் மொமெண்ட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 90717.75. எப்படி கண்டுபிடிச்சேன், அந்த கேப்பை வந்து ஒரு சிம்பிளி சப்போர்டட் பீமாக கன்சிடர் பண்ணிட்டு யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு சென்டர்லி கான்சன்ட்ரேட்டடாக எடுத்துக்கிட்டு அதுக்கான மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் வேல்யூ பேஜ் நம்பர் 6.5 எடுத்து அது மூலமாக நான் கண்டுபிடிச்சிருக்கேன். டிவைட் பை செக்ஷன் மாடுலஸ் ஃபார் ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு பிடி ஸ்கொயர் டிவைட் பை சிக்ஸ் சரிங்களா. பிடி ஸ்கொயர் டிவைட் பை சிக்ஸ் அதுதான் வந்து என்னது நம்மளுக்கு உள்ள ரெக்டாங்குலர் போர்ஷனுக்கான இசட் வேல்யூ. ஸோ பிடி ஸ்கொயர் அப்படின்னா என்ன, இது என்ன எனக்கு புரியலை அப்படின்னா உங்களுக்கு அந்த பிடி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக இதை சொல்கிறேன். நம்ம அதுக்கு நம்ம பிக்கர் ரெண்டு சால்வ் பண்ணோம்ல அந்த டயக்ராமை பார்க்கலாம். இதான் பிக்கர் அண்ட் சால்வ் பண்ணோம் அப்படிதானே. இதான் வந்து அந்த கேப்பு, அந்த கேப்போட திக்னஸ் இதான் அந்த கேப் அப்படிதானே. அந்த கேப்போட திக்னஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா L2. கேப்போட திக்னஸ் என்னது L2. இதே கேப்போட வித்து சாரி வித் என்ன அப்படின்னா TC. ஸோ L2 நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா B அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன் அப்படிங்களா. அதாவது இதான் என்ன அப்படின்னா சாரி L2 என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா TC அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். கன்சிடர் பண்ணிட்டு ரிமைனிங் டைமென்ஷனை சால்வ் பண்ணுறேன். நான் பிகர் அண்ட் டயக்ராமா திரும்ப வரலாம்னு நினைக்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகவே இருக்கும். இதான் வந்து அந்த பிக் அண்டு. இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா L2 சரிங்களா. அதான் வந்து என்னது L2. L2வோட வேல்யூ தான் என்ன அப்படின்னா வித்து பி. ஸோ பியோட வேல்யூ தான் என்னது வேல்யூ, டிங்கிற வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். சிக்மா பி வந்து மைல்டு ஸ்டீலுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து 100 Nm² அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். எப்படி நம்ம டென்சைலுக்கு 100 எடுத்தோமோ அதே மாதிரி இதுக்கும் 100 அசியூம் பண்ணிட்டோம் அப்படின்னா டி வேல்யூ என்ன அப்படிங்கிறது கிடைச்சிடும். ஸோ பிக்கு L2 வேல்யூ, L2 எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா அந்த ஸ்டெப்பில் L2 இஸ் ஈக்குவல் டு 65 mm கிடைச்சிது சரிங்களா. ஸோ L2-ஐ 65 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா டி மட்டும் என்ன இருக்கும் அப்படின்னா தெரியாமல் இருக்கும், அந்த டீயை வந்து நம்ம இல்லாமல் கண்டுபிடிச்சிடலாம். சார் எப்படி எனக்கு இந்த L2ங்கிறத ஈக்குவல் பண்ணிங்க எனக்கு தெரியலை, நானும் வந்து ப்ராப்பரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல, நான் அதை டயக்ராமெட்டிக்கலாக கொடுக்கணும். ஓகே, நான் டயக்ராமெட்டிக்கலாக ட்ரா பண்ணுறேன், எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ அந்த பிக்கர் எண்டில் உள்ள கேப்பை மட்டும் நான் டயக்ராம் ட்ரா பண்ணுறேன், 3D ட்ரா பண்ணுறேன். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். 3D ட்ரா பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இப்போ இந்த திக்னஸ் தான் என்ன அப்படின்னா டிசி, இந்த வித்து தான் என்ன அப்படின்னா பி, நம்ம போட போகிற கிராஸ் செக்ஷன் வந்து இதுதான் சரி பி.
டிசி இன்டு பி, இதை வந்து ஏரியா. இப்போ சிக்மா பி இஸ் ஈக்குவல் டு 100 Nm/mm² அசியூம் பண்ணிக்கிட்டாச்சு. பிகாஸ் ஆஃப் மைல்டு ஸ்டீல் மெட்டீரியல் ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 3 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 100 Nm/mm² அப்ராக்சிமேட்டாக வரும், எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு எம்பி பை இசட். எம்பியோட வேல்யூ என்ன வந்துச்சு அப்படின்னா, எம்பியோட வேல்யூ 90717.7 Nm/mm. இல்லை இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா BT/6/6. இது என்ன அப்படின்னா ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு செக்ஷனல் மாடுலஸ் ஃபார்முலா. இதே சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் அப்படின்னா π/32 T³ இருக்கும், ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனுக்கு இதில் இந்த பிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம பிக்கர் எண்டில் பார்த்தோம்ல, பிக்கர் எண்டில் இந்த மாதிரி பார்த்தோம். பிக்கர் எண்டில் இந்த கேப்புங்கிறது பிக்கர் எண்டில் தான் இருக்கும், புரியுதுங்களா? பிக்கர் எண்டில் இருக்க தான் கேப்பு. பிக்கு ரெண்டோட திக்னஸ்ஸாக இது L2 அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம், 65 mm சொல்லிட்டு. அந்த L2 தான் இந்த B, சரிங்களா? அந்த L2 தான் என்னது, இந்த B. இதுதான் என்ன அப்படின்னா அந்த திக்னஸ் EC. L2ங்கிறது B, திக்னஸ் E. அதனால் பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா L2 வேல்யூவான 65 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ T மட்டும்தான் அன்னோனாக இருக்கும். அந்த T என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா 8.36 mm, அப்ராக்சிமேட்லி 8.5 mm, அதாவது திக்னஸ் ஆஃப் தி கேப். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் ஃபைண்ட் தி டைமென்ஷன்ஸ் ஆஃப் தி பிக் அண்ட் கேப். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துருக்கோம், ஷேங்க் டிசைன் பண்ணியாச்சு, ஸ்மாலர் ரெண்டு, பிக்கர் ரெண்டில் உள்ள பின் டிசைன் பண்ணியாச்சு, தென் பிக்கர் ரெண்டில் உள்ள போல்ட்டுக்கான டயமீட்டர் டிசைன் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் அந்த கேப்புக்கான டைமென்ஷனே டிசைன் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவு வி கேன் கேல்குலேட் தி வேரியஸ் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் தி கேண்டிங் ராட் யூசிங் தி டிசைன் டூல். தேங்க் யூ.